கார்த்தி 25 ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகர் 16 வருஷத்துல வந்து 25 படம் பண்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் லவுடா சார், ஒரு நடிகர் 16 வருஷத்துல 25 படம் பண்றது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனா 25 படமுமே தரமான படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90% ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற நடிகர்கள்ல வந்து கார்த்தியனாவும் ஒருத்தர். அதாவது வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்கன்னா அது வந்து சூரிய அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் தான். எப்படி சிவகுமார் அண்ணா, சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போது பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து கார்த்திகேயனாவும் சூரியண்ணாவும் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ஜப்பான் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் வந்து கண்டென்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இதை முதல் முதல்ல ப்ரூவ் பண்ண கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம படத்தோட அப்டேட் வேணா, ஜாக்சன் துறை 2 போயிட்டுருக்கு. இதெல்லாம் இன்னொரு படம் ரேஞ்சர்னு ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அண்டு இன்னொரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இன்னும் பேரிடப்படலை, அது ஒன்று ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்.